வணக்கம் சன் பவர் எலக்ட்ரிக்கல் அகாடமி உங்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறது மனிதகுலத்துடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பான எலக்ட்ரிசிட்டியை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த எலெக்ட்ரிசிட்டியை யார் கண்டுபிடிச்சாங்க யார் டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம டாபிக்க்கு போகலாம் எலக்ட்ரிசிட்டியை முதன் முதலில் கண்டுபிடிச்ச ஒரு கிரேக்நாட்டா சார்ந்த தேர்ல்ஸ் என்பவர் அவர் எந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இதை கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் தேர்ஸ் என்ன பண்ணாருன்னா ஒரு ஆம்பர் எடுத்து கல்லில் தேய்க்கும்போது அந்த கல்லில் எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்போ அவர் என்ன நினச்சிட்டார் அப்படின்னாக்க அந்த கல் காந்த கல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் அதுக்கடுத்து எயிட்டீன்த் செஞ்சுரியில் வந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் என்பவர் ஒரு பட்டத்தை வச்சு கரண்ட்டை கண்டுபிடிச்சார் அப்படின்னா நம்ப முடியுதா ஆனால் அதுதான் உண்மை அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா ஒரு ஈரமான நூலை பட்டத்தில் கட்டிட்டு அந்த நூலோட நுனியில் சாவியை இணைச்சி சோதனை செஞ்சு பார்த்தார் எப்போல்லாம் மின்னல் வருதோ அப்போல்லாம் மின்சாரம் உருவாகுதுன்னு அவர் கண்டுபிடிச்சார் அதற்கு பிறகு மைக்கேல் ஃபார்டே என்ட்ரி அவர் என்ன பண்ணார்னா எங்கே எலெக்ட்ரான் மூவ் ஆகுதோ அதனை சுற்றி காந்தப்புலம் உருவாகுதுன்னு அவர் கண்டுபிடிச்சார் அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு அவர் கண்டுபிடிச்சார் எங்கே எலக்ட்ரான் மூவ் ஆகுதோ அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் ஃபாரடே கண்டுபிடிச்சார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொம்போதில் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து டிசி பவர் ஜென்ரேட்டரை பில்ட் பண்ணுறாரு அதாவது டிசி பவர் ஜென்ரேட்டரை அவர் உருவாக்கி அங்கே இருக்கிற மக்களுக்கு அவர் மின்சாரத்தை சப்ளை பண்ணிக்கிட்டு வர்றாரு இந்த டிசி பவரோட மிகப்பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னாக்கா மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு ரெண்டு கிலோமீட்டருக்கும் ஒரு ஜென்ரேட்டர் உருவாக்க வேண்டிய இருந்தது இது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கு இதே காலகட்டத்தில் தாமஸ் எடிசனுக்கு பேரலாக ஒருத்தர் ச ஏசி பவரை இருந்தார் அவர் பேர் நிக்கோலஸ் டெஸ்ட்லா இந்த ஏசி பவரில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா இரநூறு கிலோமீட்டருக்கு ஒரு ஏசி சிஸ்டம் யூஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சார் இதனால் டெஸ்ட்லாவுக்கும் எட்டிசனுக்கும் மிகப்பெரிய ஒரு கோல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு டிசில நிறைய மைனஸ் பாயிண்ட் இருக்குன்னு டெஸ்ட்லா சொன்னார் ஆனால் எட்டிசன் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு அதை வந்துட்டு சாதிச்சுட்டு இருந்தார் ஏன்னா எட்டிசன் வியாபார ரீதியாக எலக்ட்ரிசிட்டியை யூஸ் இருந்தார் எங்கே தன்னுடைய வியாபாரம் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்லா வச்ச கருத்தை அவர் நிராகரிச்சிட்டு இருந்தார் இப்படி படிப்படியாக நமக்கு எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கி கொடுத்துருக்காங்க இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணுனாக்க என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்